ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அனுஷா பேசுகிறேன். இதுதான் என்னுடைய முதல் வீடியோ. எங்கள் அம்மா வந்து சமைக்கலான்னு பேசிகிட்ருக்காங்க. இதோ சடன், இதுதான் எங்கள் அம்மா. எங்கள் அம்மா வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு பேசிகிட்ருக்காங்க. ஓகே, டைம் கூட பார்த்தா காலையில் 5 மணி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வீடியோனால அவள் பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். நான் ராசாத்தி பேசுகிறேன், இது ராசாத்தி கிச்சன். நான் இன்றைக்கி உங்களுக்கு அவள் பாயசம் பண்ணி காட்ட போகிறேன். வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். திக்கான பால் எடுத்துக்கோங்க. திக்கான பால் எடுத்துக்கோங்க. அவல் 100 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் முந்திரி, திராட்சை, ஏலக்காய், சர்க்கரை. வாங்க இது நம்ம பார்க்கலாம். திக்கான பால் எடுத்துக்கோங்க. அடி பிடிக்காமல் அதை கலருக்கோங்க. இப்போ அவளை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. பட்டை அவளை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டையா எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து இதை உள்ள போடணும். ஏலக்காய் பவுடர் போடணும். ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் அது. அடி பொறிக்காம இதை நம்ம கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பால் எல்லாம் அடி பொறிக்கணும். இப்போ முந்திரி திராட்சை வறுத்து போட்டுடலாம். சக்கரை போட்டுக்கோங்க. தேவையான அளவு சக்கரை போட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் போட்டிருக்கேன்.
ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் சக்கரை. இப்போது நம்ம முந்திரி திராட்சை வறுத்து போட்டுடலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. முந்திரி திராட்சை ஏலக்காய் ஒன்றும் போட்டேன். இப்போ கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் வறுத்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணி பார்த்து ஓகே ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். அப்படியே அந்த பெல் ஆனை கிளிக் பண்ணுங்கள். ப்ளீஸ் காய்ஸ் எங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், நன்றி, வணக்கம்.